Hi viewers, Maheshwari from MVJ Kitchen. Let's see what we are going to do with the recipe. Paneertikka. So, this is very tasty. So, how do we do it? In a bowl, let's add a curd. Let's add a curd. Let's add a curd. Let's add 2 tablespoons of melagai thool. ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா இதில் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே 1-2 tablespoon lemon juice 1 tablespoon oregano vinegar பத்தின் 1-2 tablespoon சேத்தைக்கலாம் இப்பது எல்லாத்திமே நல்ல mix பண்ணி விட்டுக்குங்க இப்போது இவன் அல்லத்தியும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது கட் பண்ண பண்ணிரே இது குட சேத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல பெரிய பீசசா கட் பண்ணிக்கோங்க நல்ல கியூப்சா குடவே இனக்கி பச்சக்கலர் கொடமோலக அடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைனா ரெட் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே டைஸாக கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புல்லா எல்லாத்திலேமே கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு நம்ம 10-20 மினிட்ஸ் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த பன்னீர் ரெசிபி ஸோ பார்த்தீங்கன்னா பன்னீரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை ஸோ இப்போ எல்லாத்தையும் இது நல்லா ஊறியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டூத் பிக் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் நம்மளுக்கு இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி பன்னீர் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இதை வந்து நம்ம தவாவில் வந்து ஃப்ரை பண்ணும் போது ஈவனாக நாலா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு ஃப்ரை ஆகும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க ஸோ இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு சைடாக நம்ம அப்படியே திருப்பி போட போகிறோம்
இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் இந்த சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே எல்லா சைடுமே திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் நம்மளோட பனீர்டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எம்விஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.